நேர்களுக்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம். என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருந்து பார்க்கின்ற போது, எதிர்வருகின்ற 27ஆம் தேதி பலருடைய காத்திருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, எல்லோருக்குமே தெரியும், மாவீரர் நாள் நினைவஞ்சலிகள் இடம்பெற இருக்கின்ற நாள். அந்த காலப்பகுதி இப்போதிலிருந்து அதனுடைய வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த விடுதலை புலிகளின் தலைவர் வெளிவருவார், அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா வெளிவரலாம் என்ற அடிப்படையிலே சொற்ப நாட்களுக்கு முன்னர் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது அந்த தகவல்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவி தற்போது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகளான துவாரகா மற்றும் அவருடைய மனைவியான மதிவதனி அவர்கள் உயிரோடு இருப்பதாகவும், அவர்கள் புலம்பெயர்ந்து ஏதோ ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், எதிர்வருகின்ற 27ஆம் திகதி அதாவது மாவீரர் தினத்தன்று அவர்கள் வெளிவரலாம், அல்லது அவர்களுடைய உரை வெளிவரலாம், அல்லது ஒரு காணொளி வெளிவரலாம் என்ற அடிப்படையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழீழ ஆர்வலர்கள், தமிழீழ செயற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை அடிக்கடி குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலே பலர் எதிர்மறையான கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பலர் நேர்மறையான கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது துவாரகா அவர்கள் வெளிவரலாம், அவர் வெளிவருவது நிச்சயம், இது எந்த மாற்றமுமே இல்லை என்று ஒரு சாராரும், அதே போன்ற ஒரு சாரார் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அவர் இறந்து விட்டார், அவரை போன்று இன்னொரு போலியான துவாரகாவை வெளிக்கொண்டு வரப் போகின்றார்கள் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு சாராரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கருத்து மோதல் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. சமூக வலைதளங்கள் அதிகமாக இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, துவாரகா அவர்களுடைய குரல் பதிவு தற்போது வெளிவந்து அந்த விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அந்த குரல் பதிவிலே, இது எங்களுக்கு வருவதற்கான நேரம் அல்ல, மாறாக இப்போது நாங்கள் வருவதை முன்கூட்டி வந்துவிட்டோம், இருந்தாலும் மக்கள் நாங்கள் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பெண் பேசுவது போன்ற ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகியிருந்தது. அந்த குரல் பதிவு துவாரகா அவர்களுடையதுதான் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அதற்கு ஆதரவாக பலரும் இப்போது தங்களுடைய குரலை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர் நிச்சயமாக வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் வெளிவருகின்ற போது இது ஒரு ஆயுத போராட்டமாக இருக்குமா என்ற எல்லோர் மத்தியிலும் ஒரு கேள்வி இருக்கின்ற போது, நிச்சயமாக இல்லை, இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே அந்த பெண், அதாவது துவாரகாவினுடைய குரல் பதிவு என்று குறிப்பிடப்பட்ட அந்த குரல் பதிவில் கூட அந்த பெண் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இது ஒரு ஆயுத போராட்டமாக இருக்க வாய்ப்பில்லை, இப்போதைய சூழ்நிலை அதற்கு தகுந்த சூழ்நிலை அல்ல, மாறாக இந்த விடயம் அதாவது வெறுமனே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு, மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போதும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள், அதே போன்று தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இப்போது அதிகம் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போது பல நாட்கள் பேசாதிருந்தவர்கள் கூட இப்போது மௌனம் கலைத்திருக்கின்றார்கள். அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகள் மனைவி உயிரோடு இருப்பதாகவும், அவருடைய மகளான துவாரகா அவர்கள் மிக விரைவிலே வெளிவருவார் என்ற அடிப்படையிலும், அதுவும் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி மாவீரர் தினத்தன்று இந்த விடயம் இடம்பெறப் போவதாகவும் குறிப்பிட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், எதிர்வருகின்ற மாவீரர் தினத்தன்று என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன விடயம் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய அதுவும் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சார்ந்த இப்போது விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே. அப்படி இருக்கின்ற போது இப்போது பல ஒதுக்கீடுகள் வெளிவந்திருக்கின்றது. இதிலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, தமிழர்கள் சார்ந்து பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஊடகங்களிலே. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, எல்லோருக்குமே தெரியும், யுத்தம் இடம்பெற்று 14 ஆண்டுகள் கடந்து விட்டது. 14 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பலர் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிற்குள்ளே. இன்றும் பலர் வீடுகள் அற்ற நிலையிலே குடிசைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு ஒருவருடைய வீடுகளில் வாழ வேண்டிய நிர்பாகி நிர்பந்த நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே இப்போது ஒதுக்கீடுகளின் அடிப்படையிலே அப்படி அந்த வீடுகள் அற்று வாழ்கின்றவர்கள், அல்லது புலம்பெயர்ந்து வீடுகளின்றி வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்பவர்களுக்காக இப்போது 2500 மில்லியன் ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. காரணம், இப்போது இருக்கின்ற சூழ்நிலை, இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிக மிக நெருக்கமான சூழ்நிலை, மிக மிக இக்கட்டான சூழ்நிலையை சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கத்தினால் இப்படியான ஒரு ஒதுக்கீட்டை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதாவது இந்த 2500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடயமானது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும், அதாவது அவர்களுக்கான நிவாரணங்கள் இழப்பீடுகள் வழங்குவதற்காகவும் இப்போது கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் வரையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த விடயங்கள் எதிர்வருகின்ற வருடத்தில் இடம்பெற இருப்பதாகவும், இந்த ஒதுக்கீடுகள் கட்டம் கட்டமாக மக்களுக்கு வழங்கப்படலாம் என்ற அடிப்படையிலும்
குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த எதிர்வருகின்ற 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த 13வது திருத்த சட்டத்தினூடாக மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள், அதன் அடிப்படையிலே மாகாண சபைகள் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்கலாம் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை முற்றாக பல சிங்கள அரசியல்வாதிகள் எதிர்த்திருந்தார்கள். இதுல மிக முக்கியமானவர் யார் என்று பார்க்கின்ற போது சரத் வீரசேகரை எதிர்த்திருந்தார். சரத் வீரசேகரை குறிப்பிட்டிருக்கின்றார், பல்கலைக்கழகங்களை ஒவ்வொரு மாகாணங்களும் உருவாக்குகின்ற போது இந்த பல்கலைக்கழகங்களிலே மூளை செலவை செய்யப்படுகின்ற விடயம் இடம்பெறும், அது மாத்திரமல்லாமல் இனவாதம் தோற்றுவிக்கப்படும் என்ற விடயம் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு அவர் உதாரணமாக குறிப்பிட்டிருந்தார், கிழக்கிலங்கையிலே சரியா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதன் அடிப்படையிலே பல போதனைகளை முன்வைக்கின்ற போது அதாவது அந்த இஸ்லாமிய மக்கள் இப்போ இனவாதம் சார்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் அல்லது முரணான செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இப்படியான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்ற போது அங்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே இனவாதம் திணிக்கப்படலாம், மூளை செலவை செய்யப்பட்டு மாணவர்கள் இனவாதிகளாக மாறலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அப்படியான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீட்டிலே இப்போது உதயகமன் மேல் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், தென்னிலங்கையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று வடக்கு கிழக்கிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்தி அறிக்கையாக தெரிவித்திருக்கின்றார்கள், அதாவது எங்களுக்கு நிதி வேண்டாம், மாறாக நீதிதான் வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பிடத்தக்க அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே அதுவும் மிக மிக நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும். இந்த பொருளாதார வீழ்ச்சி, அது மாத்திரமல்லாமல் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள், இறக்குமதிக்கான தடை என்று பல விடயங்கள் இடம்பெற்று இலங்கை முற்றுமுழுதாக ஒரு பஞ்சத்திலே தள்ளப்பட்ட நாடாக காணப்பட்டது எல்லோருக்குமே தெரியும். இது கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே தான் நடைபெற்றிருந்தது. அந்த காலகட்டத்திலே தான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ச பிரதமராகவும் நிதியமைச்சராக பெசில் ராஜபக்சவும் அதே போன்று மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அஜித் நிவார் கேப்ரல் ஆகியோர் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது தற்போது உயர் நீதிமன்றம் தங்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதாவது இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் ராஜபக்ச குடும்பம் தான் என்ற அடிப்படையிலே பலரும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள், உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே தற்போது உயர் நீதிமன்றம் இப்போது வழக்கினுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இதிலே கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச அதே போன்று அஜித் நிவார் கப்ரால் ஆகியோர் இப்போது குற்றவாளிகளாக முன்மொழியப்பட்டிருக்கின்றார்கள். குற்றவாளிகளாக இப்போது அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதற்கு இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச தன்னுடைய குரலை கொடுத்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது உடனடியாக இந்த உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் உடனடியாக குடியுரிமை பறிக்கப்பட்டு பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம் இந்த மக்களினுடைய இந்த நிலைக்கு காரணம் அவர்கள் தான், பிள்ளையான திட்டமிடல் தான் இதற்கு காரணம். அது மாத்திரமல்லாமல் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் தான். நாட்டிலே இருக்கின்ற இப்படியான மந்த நிலை, அதாவது பொருளாதார மந்த நிலை, அதே போன்று பொருட்களினுடைய விலையேற்றம், அதே போன்று பொருட்களுக்கு இறக்குமதிக்கான தட்டுப்பாடு, உள்ளூர் உற்பத்தியினுடைய தட்டுப்பாடு எல்லாவற்றிற்குமே காரணம் இந்த ராஜபக்ச குடும்பம் தான். அதிலே குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச ஆகியோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், அதாவது குடியுரிமை பறிக்கப்பட்டு நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இப்படியாக இந்த விடயம் நகர்ந்து கொண்டு போகின்ற போது மஹிந்த ராஜபக்ச அதற்கு பதிலாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட விடயமானது, உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒருபோதும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, மாறாக அவர்கள் குறிப்பிடுவது எங்களுக்கு முரணாக இருக்கின்ற விடயம், அதாவது இந்த விடயம் பொய் என்பதைத்தான் அவர் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். அதாவது தாங்கள் இதற்கு பொறுப்பு இல்லை என்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இப்போது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இப்போது மறுத்து பேசியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது, மாவீரர் தினம் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி எல்லோருக்குமே தெரியும். அதாவது எங்களுடைய நாட்டினுடைய, அதாவது எங்களுடைய மண்ணினுடைய விடுதலைக்காக போராடி தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் பல மாவீரர்களாக இன்றும் 50,000-க்கும் மேற்பட்ட போராளிகள், இளைஞர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், போராளிகள்
தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த மாவீரர் நாளுக்கு பல வருடங்களாக, இந்த அதாவது 2009 ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் முயற்சிக்கின்ற போது பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஏன் நீதிமன்றங்கள் கூட பல இடங்களிலே அதற்கு தடை விதிக்கப்பட்டு அப்படி மாவீரர் நினைவேந்தலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏன் ஒரு வாரங்களுக்கு முன்னர் கூட இந்த மாவீரர் நினைவேஞ்சலி செய்வதற்காக கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த, அதுவும் அந்த இடங்களில் இருக்கின்ற தொழிலும் இல்லங்களுக்கு பொறுப்பானவர்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியர் கூட குற்ற தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அப்படியாக இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது, 27 கிட்டமுட்ட வருகின்ற போது, இப்படியாக புலனாய்வுத்துறையினர், போலீசார் என்று எல்லோராலும் கொஞ்சம் கெடுபுடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கின்ற போது வல்வட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், அதாவது இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். உடனடியாக பருத்தித்துறை நீதிமன்றம் அதை இப்போது நிராகரித்திருக்கிறார்கள். அப்படி செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் பலதரப்பட்ட இடங்களிலும் இது இப்போது இந்த போலீசாரால் கொண்டு நகர்த்தப்படுகின்றது. காரணம், போலீசார் எதற்காக அதற்கு தடை பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. போலீசாருக்கும் அந்த நிகழ்வு அஞ்சலிக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஏனோ தெரியாது, போலீசார் நிச்சயம் ஒவ்வொரு வருடமும் அதற்கு தடை உத்தரவு பெற்றுக் கொள்வார்கள். இதற்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக் கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த வருடமும் பல இடங்களிலே தடை உத்தரவு பெறப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதிலும் முதற்கட்டமாக இந்த வல்வட்டித்துறையிலே தடை உத்தரவு பெற வேண்டும் அல்லது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பருத்தித்துறை நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு அல்லது மனு தாக்கல் செய்த போது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது மல்லாகம் மற்றும் மட்டக்களப்பு நீதிமன்றங்களிலும் இப்படி போலீசாரினால் இப்போது தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த போது அந்த விடயங்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே சுமந்திரன் ஆஜராகி இருந்ததாகவும், அவர் அங்கே 26, 27 தடை உத்தரவு போலீசாரால் பெற வேண்டும் அல்லது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த போது அந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது எதிராக அவர் பேசியிருந்தார். அவர் குறிப்பிடுகின்ற போது எதிர்வருகின்ற 26 விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கின்றது. மறுநாள் மாவீரர் நிகழ்வுகள் அல்லது மாவீரர் நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது பிறந்த நாள் நிகழ்வுகளை யாரேனும் கடைபிடிக்கலாம், யாரேனும் அதை நினைவு கூறலாம். எனவே அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அதே போன்று கார்த்திகை விளக்கீடான இந்த வருடம் 26 வருகின்றது. 27 மாவீரர் நாள், அதற்கு முன்னைய நாளாக இந்த கார்த்திகை விளக்கீடு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அதற்கும் தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது, பிறப்பிக்க கூடாது என்ற அடிப்படையிலும் அவர் எதிராக அதற்கு வாதாடி இருக்கின்றார். எனவே இவரிடம் இடம்பெற இருக்கின்ற இந்த மாவீரர் நிகழ்வுகளுக்கும் இப்போது தடைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. தடை உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் போலீசாரும் இப்போது கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள். பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். அவற்றை அத்தனையையும், அத்தனை விடயங்களையும் இப்போது நீதிமன்றங்கள் பலவும் அதை நிராகரித்து வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்போது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அதே போன்று சிங்கள மக்களுக்கும் இப்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே குறிப்பாக அதுவும் வடக்கு கிழக்கு அதே போன்று தென்னிலங்கை போன்ற பகுதிகளிலும் பல்கலைக்கழகங்களை புதிதாக ஆரம்பிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, தமிழ் சிங்களம் ஆகிய மொழிகள் மிக முக்கியம் என்ற அடிப்படையிலும் எதிர்வருகின்ற 2030 அளவிலே இலங்கையினுடைய கல்வி அறிவு வீதமானது உச்சத்தை எட்ட வேண்டும் என்றும், அது மாத்திரமல்லாமல் ஆங்கில மொழிக்கும் முன்னுரிமை, அதாவது தமிழ் சிங்களம் என்று மாத்திரமோ, அதாவது தமிழ் சிங்களத்தோடு நின்று விடாது, ஆங்கிலத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் 2030 அளவிலே ஆங்கிலத்திலும் இலங்கை முன்னுரிமை பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனவே இப்போது வரவு செலவு திட்டத்தில் கூட 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே மாகாணங்களுக்கு இப்போது பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களையும் சிங்களவர்களுக்கும் இப்போது ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருக்கின்றார் இலங்கையிலே பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கு. அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது, பாராளுமன்றத்திலே வினோ எம்பி குறிப்பிட்ட விடயமானது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே இந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில், அதாவது 2009 காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டார்கள். இதற்கு முஸ்லீம் சமூகத்தினர் எந்த விதமான குரல் கொடுக்கவும் இல்லை, இது சார்ந்து பேசவும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் காசாவிலே முஸ்லீம்களுக்கு எதிராக அநீதி இடம்பெறுகின்ற போது, முஸ்லீம்கள் கொண்டு குவிக்கப்படுகின்ற போது, தமிழ் மக்கள் இப்போது கடிதங்களை அனுப்புகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை, அதே போன்று இங்கிருந்து ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்கின்றார்கள், குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தை முஸ்லிம் சமூகம் செய்யவில்லை என்ற அடிப்படையிலும், சக சமூகத்தை மதிக்க தெரியவில்லை என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இப்போது வரையான காலப்பகுதியிலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அதாவது இந்த முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலை விவகாரமானது பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் கூட இந்த விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த முஸ்லிம் சமூகம் அல்லது முஸ்லிம் தலைமைகள் இது சார்ந்து இதுவரையில் எந்த விடயமும் பேசவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு.
இருக்கின்றது. அந்த விடயத்தை தான் வினோ நோகராதலிங்கம் அவர்களும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களுடைய பரதநாட்டியம் என்ற அந்த கலையை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே ஒரு மௌலவி பேசியிருந்த விடயத்தையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் குறிப்பிடுகின்ற போது தமிழ் மக்களுடைய அதாவது சைவ மதம் சார்ந்த சில விடயத்தை கொச்சைப்படுத்துகின்றார் ஒரு முஸ்லீம் மௌலவி என்ற அடிப்படையிலும், சக மதத்தை மதிக்க தெரியாதவன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே தமிழ் மக்கள் காசாவில் இடம்பெறுகின்ற அநீதிகளுக்கு எதிராகவும் முஸ்லீம் சமூகத்திற்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்கள் குரல் கொடுக்கவில்லை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இலங்கையினுடைய அரசியல் நிலை என்பது நாளுக்கு நாள் மாற்றம் கொண்டு கொண்டிருக்கின்றது. தற்போதைய காலகட்டங்களிலும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய மகள் வெளிவரலாம் என்ற அடிப்படையிலும், அதேபோன்று நாட்டிற்குள்ளும் இப்போது வரவு வருகின்ற வருடத்திற்கான வரவு செலவு திட்டமும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இதில் தமிழ் மக்களுக்கான ஒரு சில விடயங்கள் மாத்திரமே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இலங்கையின் அரசியல் நிலைமை என்பது நாளுக்கு நாள் மாற்றம் கண்டு கொண்டிருக்கின்றது. இதேபோன்று இன்னும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.